அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்காமல் எப்படி சாமர்த்தியமாக வேலையை முடிப்பது? அதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது. இதுல முதல் வழி சிலருக்கு செட் ஆகாம போயிடலாம். ஆனா இரண்டாவது வழி கண்டிப்பாக எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய வழி. எப்படி கேளுங்க, இப்ப முதல் வழி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அந்த அலுவலகத்துக்கு போறீங்க, உங்க ஆவணங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, உங்க ஆவணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்காங்க, நீங்களே முதல்ல செக் பண்ணிக்கிடுங்க. அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அந்த அலுவலர் எல்லாத்தையும் சரி பார்ப்பார். சரி பார்த்துட்டு உங்க முகத்தையே பார்ப்பார். அடுத்தாப்புல என்ன பண்ணுவார், என்னச்சே இதுல வந்து ஒரு இது மிஸ்டேக்னு சொல்லுவார். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, பதட்டமா பாப்பீங்க, அதுக்கு ஏதாவது கொடுத்து சரி கேட்டிடலாமான்னு பாப்பீங்க. அதை தான் நீங்க செய்யக்கூடாத விஷயம். தெளிவு பெற வேண்டும். முதலில் நீங்க லஞ்சம் கொடுக்க கூடாது. சரியான ஆவணங்களை வச்சிருக்கும் போது நம்ம ஏன் லஞ்சம் கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவு இருந்தா தான் நீங்க இதை செய்ய முடியும். சில மாநிலத்துல பாத்தீங்கன்னா கடமையை மீறுவதற்கு தான் லஞ்சம். ஆனால் இங்கு கடமையை செய்வதற்கே லஞ்சம் கொடுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அலுவலர் உங்க முஞ்சு முஞ்ச பாப்பாரு, நச்சு இதுல அது இல்லையே இது இல்லையா உங்களை கடுமையா கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. இப்ப நீங்க கன்சன்ட் அலுவலர் என்ன பண்ணுவாரு, ஐயா எனக்கு மட்டும் இல்ல, நான் மேல ஆபீசருக்கு எல்லாம் சரி கட்டணும், அதனால நீங்க கொடுத்துதான் ஆவணுங்க மாதிரி ஒரு வார்த்தையை போடுவார். உடனே நீங்க அவர் கண் முன்னாலே இப்ப எல்லார்ட்டையும் மொபைல் போன் இருக்கு, உடனே அவருடைய சுப்பீரியர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்க, ஐயா அப்படி வணக்கம், இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், இந்த சான்றிதழுக்கு வந்தேன், இந்த ஆபீசர் இந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரு, நான் எல்லா ஆவணமும் கரெக்டா வச்சிருக்கேன், நீங்க அதனால நீங்க அவருக்கு அறிவுறுத்துங்கள்னு நீங்க அவர்கிட்ட சொல்வீங்க. இப்ப நம்ம அந்த அலுவலர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த அலுவலகத்தை விட்டு வெளியில கிளப்பிடணும்னு பாக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அலுவலர்கிட்ட நீங்க இதுல போதுமான ஆவணங்கள் இல்லை, இல்லைன்னா என்னத்துக்காக இந்த பைல திருப்புதங்கிறத எழுத்து பூர்வமாக அவரை எழுத சொல்லி நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அப்படி அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்த அலுவலர் கிட்டத்தட்ட ஒரு பயந்த நிலைக்கு வந்து உங்களுடைய வேலையை முடிச்சு கொடுத்துருவார். மன தைரியத்துடனும் லஞ்சம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு தைரிய மனம் உள்ளவர்கள் இந்த முதல் நிலையை பயன்படுத்தி வெற்றி அடைந்து விடுவார்கள். இப்போ இன்னொரு தரப்பு இருப்பாங்க, அவங்க வந்து அலுவலகத்தில் அவங்கள துணிச்சலா பேச முடியாம இருப்பாங்க, இல்லைன்னா மகளிர் லேடிஸா இருக்கலாம், அவங்களால பேச முடியாத ஒரு சூழல், ஒரு ஆண் அதிகாரிகிட்ட இப்படி பேசுகிற ஒரு கூச்ச சுவாபம் இருந்து இப்படி பேச முடியாத பட்சத்தில் இரண்டாவது சொல் ஐடியாவை கேளுங்க. இப்ப இந்த இரண்டாவது மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா அனைவரும் வெற்றி அடைவது 100% சரி உண்மை. இந்த ரெண்டாவதுக்கு என்ன பண்ணணும், நீங்க அந்த ஒரு அலுவலர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க, அவர் இதில் அது சரியில்லை இது சரியில்லை அது அப்படி இது இப்படின்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட மற்றதை எதிர்பார்க்க, உடனே நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க, ஐயா நானே ஏழை கொஞ்சம் துட்டு வச்சிருக்கேன் அரிசி வாங்கிறதுக்கு வீட்டில், அதில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாந்து தாரம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆவணத்தெல்லாம் கொடுத்துட்டு ஆவணத்தை வாங்கிட்டு வந்துடக்கூடாது, அந்த ஆவணம் அவர்கிட்டே இருக்கணும். நீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க, வீட்டில் வந்து ரோட்டுக்கு வந்து உங்க மொபைல் போன்ல அந்த விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வலைத்தளத்துக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வாரியா உள்ள சுப்பீரியர் அதிகாரியினுடைய மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் அவங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும். நீங்க இப்ப இமெயில் ஐடியில உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வராது டைப் பிடிக்க முடியாதுங்கிற ஒரு பட்சத்துல அந்த மொபைல் நம்பர்ல பேசுங்க, போன் பண்ணோட அந்த அதிகாரி நீங்க எங்க இருக்கேன்னு சொல்லி அவங்க அந்த ஆபீஸ்ல இருந்து ரெண்டு பேர் வருவாங்க. வந்த உடனே எந்த அலுவலகத்துல நீங்க மனு கொடுத்திருக்கீங்க என்னென்ன எல்லாம் டீடைல் எல்லாம் விசாரிப்பாங்க, அவங்களும் ரிட்டனா எழுதி கேட்பாங்க, உடனே மொட்டையா பண்ண மாட்டாங்க, ரிட்டனா இப்படி வந்தாரு ஒரு ரூபா கேட்டாருங்கிறத உங்கள்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க. வாங்கின உடனே எவ்வளவு ரூபா லஞ்சம் கேட்டார், 2000 ரூபான்னு வச்சுக்கிட்டுங்களேன், இந்த 2000 ரூபாய உங்க ரூபாயை தான் கொடுக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறை தராது. உடனே அந்த 2000 ரூபாயையும் 100 ரூபாய் தாளாக எவ்வளவு ரூபாய் வச்சிருக்கீங்களோ அதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த நம்பரை பூரா ஒரு நோட்ல எழுதி அதுல ஒரு பவுடரை தடவி பினாத்திலின் தளவு நோட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து வரக்கூடிய 2 அதிகாரிகளும் உங்க கூட இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து மாறுவேசத்துல இருக்க மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். உதாரணத்துக்கு எந்த அலுவலகமும் அந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு இடத்துல அவங்க அப்பாவி மாதிரி அதை பார்க்காத மாதிரி இருந்துக்கிடுவாங்க. நீங்க உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்துட்டவங்க மாதிரி நெஞ்சு நிமித்துக்கிட்டு போகக்கூடாது, வழக்கம் போல் பாவம் போல அவர்கிட்ட கொண்டு அந்த ரூபாயை கொடுத்துருவீங்க. ரூபாயை கொடுத்த உடனே அவர் வாங்கி டிராவலையோ பையிலேயோ வைப்பார். வச்ச உடனே அந்த லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து வந்த 2 பேரும் அவரை கையும் களவுமாக பிடிப்பார்கள். பிடிச்ச உடனே வழக்கு பதிவு செய்யப்படும். வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு முடிந்த பின்புதான் உங்களுக்கு அந்த நீங்க லஞ்சமாக கொடுக்கப்பட்ட 2000 ரூபாய் பணத்தை திருப்பி தருவாங்க. கன்சன்ட் அலுவலரை கைது செய்த பிறகு நீங்க மறுபடி ஏதாவது ஒரு சூழலை ஏற்படுத்தி வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றாலும் வாபஸ் வருவதற்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதை பார்த்து கொண்டிருப்பதும் குற்றம்.